காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நம்மளுடைய எலும்புகள் வந்து பலமாக இருக்கிறதுக்கும், நரம்பு மண்டலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், நம்மளுடைய தோல் பற்கள் அதே மாதிரி நம்மளுடைய எழுறு அதாவது கம்ஸ் எல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ராகி பால் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த கேழ்வரகு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதில் அதிகப்படியான கால்சியம் இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு உணவு. இன்னும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த கேழ்வரகு அப்படிங்கிறது பயன்படுது அப்படிங்கிறதும் சமீபத்திய ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேழ்வரகு பால் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேழ்வரகு எதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம், மெயினாக நம்மளுடைய தோல் இளமையாக இருக்கிறதுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய பற்களோட எனாமல். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அசிடிட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கோ இல்லை ஒரு சிலருக்கு பரம்பரையாகவோ இல்லை அதிகமாக இனிப்பு சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த பல்லோட எனாமல் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து பல் சொத்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் வந்து இந்த ராகி வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பல் ஈறுகள் வந்து இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பல் ஈறுகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து பல் வந்து அந்த ஈறுகள் பலமின்மையாலே கூட வந்து விளறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு அந்த பல் ஈறுகள் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும், அதனால் அடிக்கடி வந்து ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து வைட்டமின் சி குறைபாடுனாலையும் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த ராகி வந்து பயன்படுத்துறது நல்லது. நம்மளுடைய தோலுக்கு வந்து தேவையான சத்துக்களை வந்து கொடுக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் நம்ம தோலில் இருக்கக்கூடிய இந்த எலாஸ்டிசிட்டியை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஐசோலியூசன் அதே மாதிரி வேலின் அப்படிங்கிற வேதிப்பொருட்கள் வந்து நம்ம பற்கள் இருக்கக்கூடிய எனாமலையும் வந்து பாதுகாக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பலன்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு பல்லீர்களில் பிரச்சனை இருக்குது இல்லை வந்து பற்கள் வந்து அடிக்கடி வந்து சொத்தை உண்டாகுது, உங்களுடைய ஸ்கின் வந்து சுருக்கங்கள் வந்து உண்டாகுது, சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா காலை வந்து இந்த ராகி பால் வந்து நீங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி இது நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யுது. ஏன்னா இந்த சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போது கால் எரிச்சல் வந்து உண்டாகும், உள்ளங்கை உள்ளங்கால் வந்து எரிச்சல் உண்டாகிறது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நரம்புகள் வந்து பாதிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு குடலோட அசைவியக்கங்களும் வந்து குறைவுபட்டு ரொம்ப நேரம் வந்து வயிற்றில் வந்து உணவுகள் வந்து தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து கேஸ்ட்ரோ பாரசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும். இதுவும் வந்து நரம்புக்கு தேவையான சத்துக்கள் இல்லாத அதனால வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த ராகி வந்து நமக்கு நரம்புகளுக்கு தேவையான டிரிப்டபன் அப்படிங்கிற ஒரு நரம்பு கடத்தியை வந்து கொடுக்கறதுனால இந்த டிரிப்டபன் அப்படிங்கிறது வந்து செரட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோனுக்கும் அதே மாதிரி வந்து மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோனும் உருவாகிறதுக்கு தேவையான ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால நல்ல இரவு தூக்கத்தை வந்து கொடுக்கறதுக்கும் இந்த கேழ்வரகை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து அதிகப்படியான கால்சியம் இருக்கிறதுனால இந்த கேழ்வரகு பால் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நம்மளுடைய எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கும் சரி, நரம்புகளை வந்து பலப்படுத்துறதுக்கும், நம்மளுடைய பல் ஈறுகள் அதே மாதிரி வந்து பற்களோட எனாமல் இந்த மாதிரி தோல் இளமையாக இருக்கிறதுக்கும் இந்த ராகி பால் வந்து கண்டிப்பாகவே வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ ஒரு இரவு வந்து நம்ம இந்த கேழ்வரகை நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து இதை நல்லா அரைச்சி நம்ம வந்து பால் எடுத்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது இதனுடைய முழுமையான பலன்களை வந்து பரலாம். இந்த ராகி பால் எப்படி செய்யணும் நம்ம இப்போ பார்க்கலாம். எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் பலு கொடுக்கக்கூடிய இந்த ராகி பால் எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது முதல்ல பார்த்தலாம். ஸோ ராகி வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம், ஒரு நைட்டு வந்து ஊற வச்சுருக்கோம். இதுக்கு கூட வந்து இந்துப்பு அப்புறம் வந்து ஏலக்காய். சர்க்கரை வியாதி இல்லாதவங்க நம்ம கருப்பட்டி சேர்த்துக்கலாம், அதாவது பனை வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ராகி பால் எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். ஊற வச்ச ராகி இதை வந்து நம்ம வந்து பிளெண்டரில் போட்டுடலாம். இது கூட ரெண்டு ஏலக்காய். இது கூட தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நம்ம பால் வந்து வடிகட்டிடலாம்.
இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இப்போ ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ராகி பால் வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போது இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம், இல்லை சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் மோர் சேர்த்தும் வந்து எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலத்தை வந்து பாதுகாக்கணும், அதே மாதிரி வந்து எலும்புகளை பாதுகாக்கணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து பனை வெல்லமோ சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இந்த ஹெல்த்தியான ராகி பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ராகி பால் வந்து காலை நேரத்தில் எடுத்துக்கும் போது இது ஒரு முழுமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னும் குழந்தைகளுக்கு கூட வந்து இந்த காலை உணவாக வந்து நம்ம கொடுக்கலாம். இதில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது, அதே மாதிரி கால்சியம் சத்து இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் இ இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மூலப்பொருட்கள்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக வந்து இந்த ராகி பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த ராகியை வந்து நம்ம ஊற வச்சிடுறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து செரிமானத்துக்கு வந்து உகந்ததாக வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வெறும் ராகி மாவாக வந்து எடுத்துக்கும் பொழுது வயிற்றில் வந்து அவங்களுக்கு சில பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணலாம், உடம்பு ஹீட் ஆகலாம். ஸோ ஆனால் இதை வந்து நம்ம ஊற வச்சு பாலாக எடுத்து பயன்படுத்தும் போது அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து உருவாக்குது. அதே மாதிரி இரும்பு சத்து குறைபாடையும் வந்து இது சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகி பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக தொடர்ந்து வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்ம நரம்புகள் பலப்படுறதும் சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதும் நம்ம வந்து கண்கூடாக வந்து பார்க்கலாம். ஸோ நீங்களும் இந்த ராகி பாலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.